காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்திருப்பதால் புதுச்சேரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கூட்டணி பொருந்தாது என பாமக வேட்பாளர் அனந்தராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுவது உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரியில் தனித்தே போட்டியிடுகிறது. புதுவை தொகுதி பாமக வேட்பாளராக அனந்தராமனும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக ராதாகிருஷ்ணனும் களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அனந்தராமன் பாரதிய ஜனதா கட்சியின் அனுமதியின்றி புதுவை தொகுதிக்கு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். திட்டமிட்டபடி புதுவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் எனவும் பாஜகவுடனான பாமக கூட்டணி தமிழகத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அனந்தராமன் கூறியுள்ளார். தமிழகத்திலே அறிவிக்கப்பட்ட அந்த கூட்டணி மேடையில் என்ஆர் காங்கிரஸுக்கு என்று இருக்கை ஒதுக்கீடு செய்யவில்லை. அதே நிலையிலே அங்கே அவர்களுக்கு என்று எந்த ஒதுக்கீடும் புதுவை பற்றி பேசப்படவில்லை. இந்த நிலையிலே இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது, புதுச்சேரி மாநிலம் என்பது என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டதாக ராஜ்நாத் சிங் அவர்களுடைய காதலே சொன்னார்கள் என்று சொல்லியிருப்பது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. இது ஏதோ கத்திரிக்காய் விற்கின்ற வியாபாரம் அல்ல, இது தேசத்துக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி உடன்பாடு என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குமானால் 39 தொகுதி பிளஸ் ஒரு தொகுதி என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் மேடையிலே அறிவித்திருப்பார்கள். மேடையிலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு இருக்கை போடப்பட்டிருக்கும். கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 3:45, முதலமைச்சர் அங்கே வந்தது 3:30. அப்போ இவருக்கு அங்கே இருக்கையும் போடல. அந்த அரங்கத்திலே நானும் இருக்கின்றேன், எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் சின்னையா இருக்கிறார், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் கோகா மணி அவர்கள் இருக்கிறார், மற்றும் முன்னோடி தலைவர் நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறோம். இந்த நிலையில் மரியாதை நிமித்தமாக அவர் மரியாதைக்குரிய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்துவிட்டு இங்கே அந்த புகைப்படத்தை போட்டு என்ஆர் காங்கிரஸுக்கு இந்த சீட்டு ஒதுக்கிவிட்டது என்று சொன்னால் கேலிக்கூத்தாக இருக்கிறது. என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழகத்தில் 8 தொகுதியும் புதுவையில் 1 தொகுதியும் சேர்த்து 9 தொகுதி ஒதுக்குவதாக பாஜக தலைமை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி புதுவை மாநிலத்தில் உறுதியாக போட்டியிடுகிறது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் 2-1 நாளிலே கூட்டணியிலே அறிவிப்பதாக பாரதிய ஜனதா தெரிவித்திருக்கிறது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா நிலையிலும் இந்த மாநிலத்திலே போட்டியிடுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் ஏன் அவருடைய வேட்பாளரும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வாபஸ் வாங்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்ஆர் காங்கிரஸோடு இன்னைய வரைக்கும் அவர் அவங்க மேலே இருக்கிற அவர் சோனியா காந்தி பார்த்தே எடுக்கல, நாளைக்கு அவர் ஜெயிச்சாருன்னா எங்கே போவார், எங்க கூட்டணிக்கு வருவாரா இல்ல காங்கிரசுக்கு போவாரா? இப்ப இன்னைக்கு நாராயணசாமி கூட சொல்லிக்கிறாரு, வேட்பாளரே நாங்க கடன் கொடுத்துக்கிறோம்ன்றாரு. அப்ப அவரு காங்கிரசுக்கு போக மாட்டார் என்ன நிச்சயம்? அப்ப எங்க கூட்டணி பாதிக்கப்படும் இல்லையா? இப்ப ஜெயலலிதாவோட கடந்த தேர்தலில் போட்டிட்டாரு, ஜெயலலிதாவோட போட்டிட்டாரு, அதிமுகவோட போட்டிட்டாரு, அப்புறம் அதிமுக கட்டி விட்டாரு. அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு வராதுன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா அது ஒரு நபர் கட்சி, அது உங்களுக்கு தெரியும், அது ஒரு நபர் கட்சி, அதுக்கான செயற்குழு பொதுக்குழு அதுக்கான எந்த ஒரு வரையறையும் இல்லை. அதில் எந்த ஒரு குழப்பமானா திருப்பி திருப்பி பத்திரிகையாளர் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் இந்த தேர்தலில் உறுதியாக போட்டியிடுகின்றோம். நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் சார், நீங்கள் எங்களுக்கு இது ஒதுக்கலைன்னா நாங்கள் நிற்போம்னு சொல்லிட்டு அந்த தலைமை கிட்ட சொல்லிட்டோம். இதனிடையே புதுவை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக பாஜகவின் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டணியில் உள்ள பாஜக புதுவையில் பிரச்சினையை கிளப்புவதால் குழப்பத்திற்கு தீர்வு காண உரிய கட்சிகளை அழைத்து பேச உள்ளதாக விஸ்வேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரியினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிவித்தும் அது சம்பந்தமான வேட்பாளர்களை அந்த கட்சியினுடைய நிறுவனரும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் முடிவு செய்து கொள்ள வேண்டியது என்கின்ற விளக்கத்தை அளித்திருக்கின்றார்கள். மாலை அனைத்து கூட்டணி கட்சிகளும் அழைக்கப்படும், அவர்கள் வருவார்கள். அதனுடைய பேசி வரக்கூடிய முடிவையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்.